பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். இப்ப நம்ம இருக்கிற இடம் வாலாஜால இருக்கிற அரசினால் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் வழங்கும் கலாச்சார நிகழ்ச்சி வாங்க. எந்தெந்த கலாச்சாரத்தை எப்படி வளர்க்கறாங்கறத நம்ம பாப்போம். அக்கா உங்க பேர் என்ன? சுமதி. சுமதி எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? புளியங்கண்ணு. புளியங்கண்ணு புளியங்கண்ணு எங்க இருக்குது? புளியங்கண்ணு புளியங்கண்ணு இருக்குது. புளியங்கண்ணு புளியங்கண்ணு இருக்குது. அது விட்டு இப்படி இங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த சக்கரைன்னு சொல்லுவாங்களா நீரிழிவு நோய் அப்படின்ட்டு, இது என்ன காரணத்துக்காக வருது? உடம்புல ஆரம்பிச்சிட்டாங்க. சுகர் ஜாஸ்தியா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் வருது. சக்கரை அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் வருதுல. இதுக்கு வரதுக்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்றது நம்ம சாப்பிடுற உணவு பழக்கத்துல இருக்கு. அது என்னென்ன உணவு வந்து நம்ம சாப்பிடணும் வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு சக்கரை வந்து அதிகமா உடம்புல வந்து ஏறும். குளுக்கோஸ் அப்படின்றது வந்து ஏறக்கூடிய கிழங்கு, அரிசி, சாதம். கிழங்கு அரிசி சாதம் அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா நீரிழிவு நோய் வந்துடும். எதெல்லாம் சாப்பிட்டா நீரிழிவு நோய் வராது? கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. உண்மைதான், கொய்யாப்பழம் சாப்பிட. நாகப்பழம். நாகப்பழம் சாப்பிடலாம். வேற தெரியல. இனிமே அக்கா வந்து பார்த்தா நிறைய கேட்டுட்டு வந்து உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்க வந்து சுகருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ பார்த்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இப்ப இந்த வெள்ளை சக்கரை இருக்கு இல்லைங்களா, வெள்ளை சக்கரை, வெள்ளை சக்கரை, வெள்ளை சக்கரையை விட இனிப்புக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு எதை சொல்லுவாங்க? வெள்ளம். வெள்ளங்களா? பாருங்க, கேட்டோம்னா டாக்கும் சொல்லிவிட்டாங்க. சக்கரையை விட வந்து பார்த்தா வெள்ளை சக்கரையை விட ரொம்ப இனிப்புல வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னாக்கா வெள்ளம் தாங்க. வெள்ளத்து மூலியமா நம்ம வந்து என்னென்ன செய்து நம்ம சாப்பிடலாம்? வெள்ளத்தை போட்டு பயன்படுத்தலாம். மத்தபடி சமையல் வேற என்ன இடத்துல வெள்ளத்தை சேர்க்கலாம்? சக்கரை பொங்கல். டெய்லி சக்கரை பொங்கல் சாப்பிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஏதோ ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. பொங்கல் வரப்போகுது இல்லையா, வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இந்த வெள்ளத்தோட பயன்பாடுகள் வந்து நாட்டுல வந்து நிறைய பேருக்கு தெரியல. வெள்ளம் வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து யோசனை பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப பொதுவா நம்ம இங்க சொல்றப்போ கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டுக்கிறாங்கப்பா. அது என்ன, அது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு கிணறு வெட்டப்போ பூதம் கிளம்பிச்சு அப்படின்றாங்க. என்ன அது, என்ன காரணத்தை சொல்றாங்க? தெரியல, சுத்தமா தெரியல. கொஞ்சமா யோசனை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எடுத்து விடுங்களேன். புளியங்கள்ல இருந்து நீங்க வந்துருக்கீங்க, நல்லா அழகா சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நீரிழிவு நோய் இந்த நீரிழிவு நோய் வரதுக்கான காரணங்கள் என்ன? என்னென்ன உணவுகள் நீரிழிவு நோய் வருது? என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்டோம் நோய் வராது? கோஸ் சாப்பிடலாம். இது கத்திரிக்காய், கோஸ், பூமிக்கு மேல என்ன இதே கடைபிடிக்காதீங்க. மத்தவங்க உடம்பு நல்லா இருக்கும், இப்ப நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா திடமா வச்சுக்கோங்க.
அதுதான் வந்து நீரிழிவு நோய் வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சொல்லிட்டு இருக்கிறது வெள்ளை சக்கரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவா சொல்றப்போ கிணறு விட்ட பூதம் கிளம்பிச்சுன்னு ஒண்ணு சொல்லுவாள் இல்ல, கேள்விப்படுறீல? அது வராம பாத்துக்குங்க. அதனால அவ்வளவுதான் அழகா சொல்லிவிட்டேன். ரைட்.